மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மின் ஹெரிடேஜ் மியூசியத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைத்துள்ளார். தமிழ் திரையுலகில் ஈடுகட்ட முடியாத பங்களிப்பை அளித்துள்ள தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம். கடந்த 1945 ஏவி மெய்யப்ப செட்டியாரின் முயற்சியில் இந்நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்திய திரையுலகில் மிகவும் பழமை வாய்ந்த தயாரிப்பு நிறுவனமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, வங்கம், சிங்கள மொழி என பல்வேறு மொழிகளில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான திரைப்படங்களை ஏவிஎம் தயாரித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில்தான் சிவாஜி கணேசன், ராஜ்குமார், எஸ் எஸ் ராஜேந்திரன், வைஜெயந்தி மாலா, கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் திரையுலகிற்கு அறிமுகமானார். இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியான பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாகவே அமைய இந்திய திரையுலகில் மிகப்பெரிய நிறுவனமாகவே தற்போது வரையில் இருந்து வருகிறது. தற்போது 80 ஆண்டை கடந்துள்ள இந்த நிறுவனத்தின் ஹெரிடேஜ் மியூசியம் இன்று சென்னை வடபழனியில் முதல்வர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்நிறுவனம் தயாரித்த படங்களில் இடம்பெற்ற கார்கள், பிரிட்டிஷ் காலத்து கார்கள், பிரபல நடிகர் நடிகைகள் பயன்படுத்திய கார்கள் உள்ளிட்டவை இந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஏவி மெய்யப்பன் பயன்படுத்திய பல்வேறு விதமான கார்களும் இங்கே இருக்கின்றன. ஏவிஎம் தயாரித்த படங்களின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் படங்களில் பயன்படுத்தப்பட்ட ஓவியங்கள், உருவச்சிலைகள் உள்ளிட்டவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஆரம்ப கால திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒளிப்பதிவு கருவிகள், எடிட்டிங் கருவிகள், இசை கருவிகள், விளக்குகள், ஒளிபெருக்கிகள் மற்றும் தயாரிப்பு உபகரணங்களும் ஏவிஎம் ஹெரிடேஜ் மியூசியத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த மியூசியத்தை பொதுமக்கள் கண்டுகளிக்க பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.